வேதாந்திரக்ரமணீந்திரகிருபார்த்தபோதம் த்வாதைத்மசரசீருகபிருங்கராஜம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமணிகருணாலப்த வேதாந்தயுக்தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்குயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஷ்டமந்தம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிம் அபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதாத்மதீயாஹ தயாதரங்கானுஜராக்கடாக்ஷாஹாஸ்ரோத்ரேஷுபும்சாமமிருதம்க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் துத்ப்ரேஷக்ஷவணயோர்மிருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணிநூபுரசஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதவிஷ்டவார்காம் வாசம் ப்ரசன்னமதுராம் மம சம்விதேஹி நீலா துங்கஸ்தனகிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சித்தாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத் கிருத்யபுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி இன்றையும் மாற்றம் நாம் களவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமரண்ய சரண சரணம் பிரபத்யே அந்தர்ஜோதிஹி கிமபி வினா மஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்தம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் த்ரிஷ்யதே ரங்கமத்யே வந்தவிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்ய சாதக சுவாமின்னே அசாத்யம் தவ கிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ புள்ளும் சிலம்பனகான் புள்ளரன் கோயில் வெள்ளை விடிசங்கின் பேரராய் பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகனம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோசி வெள்ள எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் குளிர்ந்து முருந்தேலோரும் பாவாயி பூமி பிராட்டி அம்சமாக மண்டுலகரை அவதரித்த சங்கத்தமிழ் மாலை என்ற ரத்னஹாரத்திலே ஆறாவது ரத்னம் அனுபவம் என்ற இதனம் நமக்கு பாடல்களிலே இந்த நூலுக்கு ஒரு முன்னுரை போல எப்போதுகாதமாக ஐந்து பாடல்களை அருளி ஆறாவது பாடல் தொடங்கி ஒவ்வொரு தோழியாக சென்று எழுப்புவதாக அமைந்திருக்கின்றதான ஒரு விசேஷம். இதில் ஆறாவது பாஷணம் தொடங்கி பதினஞ்சாவது பாஷணம் வீராக என்றும் கோதுகோளுடைய பாவா என்றும் மாமான்மகளே என்றும் ஒத்திரி ஒரு விதமாக அழைப்பதாக இதில் நாம் பார்த்தோம்னா பாசுரத்தை அழைக்க உள்ளே இருப்போல் பதில் சொல்ல என்பதாக எல்லாம் இல்லை. அது பதினஞ்சாவது பாசுரத்துல இருக்கு. கேள்வி பதில் மாதிரி உக்தி பிரத்யுக்தி கிரமத்துல எல்லை. ஆனா ஆறிலிருந்து பதினாலாவது பாசுரம் வரையில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய உரையாசிரியர்கள் வியாக்கியதாக்கள் அதை எப்படி அனுபவிக்கிறானா, வழியில் இருப்பவள் உள்ளே உறங்கு போல கொண்டிருப்பவள் விழுந்ததற்கு என்ன அடையாளம் கேட்பதாகவும் அதற்கு இவர்கள் பதில் சொல்வதாகவும் ஒரு ஒரு பாசுரத்தையும் அப்படி ஒரு அனுபவம் இதுல. இதில் ஆறாவது பாசுரத்துல பகவத் விஷயத்தில் புதியவளான ஒரு உலகை எழுப்புகிறாள் என்று இதுக்கு விசேஷமாக ஒரு அவதாரி கேட்டார்கள். இருந்தா அவளா எழுந்து வரமாட்டாளா, வராதவாளை எதுக்காக கூப்பிடணும், இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரலாம். போய் ஒவ்வொருத்தர அப்புறம் எழுப்பி கிருஷ்ணானுபவத்து வாங்கன்னு கூப்பிடுவானே,
சொன்னா அவளுக்கும் அவளும் பக்தி தான், சத்த உண்டு. கூப்பிடுவதற்கு என்ன காரணம்னா, சிலர் இழக்க சிலர் புஜிக்க மாட்டாமை அனுபவிக்காமல் திரளாக அனுபவிக்க வேண்டிய விஷயம். இவ் அனுபவம் ஆண்டாள் இங்கே இருந்து அனுபவித்தல், பரமபதத்தில் உள்ளோர் அங்கே இருந்து அனுபவித்தல் செய்யும் அத்தனை. ஏன்னா இது சிலருக்கு மாத்திரம் கிடைச்சி சிலருக்கு கிடைக்காம போயிடுத்து, எல்லாருக்கும் கிடைக்கணும்ங்கிறதான ஒரு எண்ணம். தனியா இருக்கக்கூடாது, கூட்டத்தோடு போகணும். குழாம் அப்ப அடுத்த கேள்வி, கிருஷ்ணானுபவத்துக்கு பிரதான உபகரணமான ஒரு பிரேமம், உத்தமான உபகரணங்கள், அனுபவியான கிருஷ்ணன், அதற்கான ஒரு அனுபவித்தர்களுடையதான அனுமதி, இத்தனை எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தனித்தனியா போய் அனுபவிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் எழுப்புவானேன் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்முடைய ஒரே ஆசிரியர்கள் வரிசையா காரணங்கள் சொல்றார். புருஷகார அபேட்சையாலும் நல்ல பலத்தை எல்லோரும் அடையலாமே என்ற எண்ணத்தாலும், ஏகஸ்வாதூன புஞ்சிதா என்கின்ற நியாயத்தாலும், பேரின்பத்துக்கு துணை தேட்டம் வேண்டுகையாலே அடியார் குழாங்கள் உடன் கூட வந்ததோ என்னும்படியும், எல்லோரும் இழக்க வேண்டாம் என்ற கருணையாலும், பகவத் விஷயம் பள்ளமடையாக அமுக்குமானதாலே பெருக்காற்றில் இறங்குபவன் துணையோடு இறங்குமா மற்றவர்களையும் வைத்து அழைத்து போகிறாள். ஒன்னொன்னுக்கும் அழகா அர்த்தம் சொல்லணும். ரொம்ப அழகா காரணங்கள் சொல்றான். புருஷகாரம்ங்கிற பதவியப்படுத்துறோம். புருஷகாரம்னு சொன்னா சிபாரிசுன்னு அர்த்தம். நம்மளால ரொம்ப புரியும் எல்லாருக்குமே, சிபாரிசு இல்லாம ஒரு காரியம் ஆகல. பெருமாள்கிட்ட நம்ம இப்போ சிபாரிசு தான், அதனால உங்களுக்கு புருஷகார பூத்தைன்னு பேரு. பாகவதர்களுடைய புருஷகாரம் நமக்கு ரொம்ப உத்தேசியம். இங்கே சக்கரவர்த்தி தசரதன் தன்னுடைய பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பாதித்து, ஆனால் கைகை ராமன் காட்டுக்கு கிளம்பி போயிடுறார். ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பரதன் தன்னுடைய தாத்தா ஊர்லேருந்து வரவழைத்து அதுக்குள்ள தசரதனுடைய பிராணவியோகங்கள் ஆயிடுது. ராமாயண அயோத்தியா காண்ட வரலாறு இதெல்லாம் தசரதனுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கலன்களாம் செய்து முடித்த உடனே பரதன் என்ன பண்றான், சுமந்தரர் வசிஷ்டர் இவர்கள்லாம் இவருக்கு வேண்டும் மூத்தவர் இருக்கின்ற பொழுது இளைவன் ஆழ்வது என்பது நம்முடைய வம்சத்துக்கு வழக்கமே இல்லை. அதனாலே நான் சித்திரக்கூடத்திலே சென்று திருவடி வந்து அவரை பிரார்த்தித்து மீண்டும் அவரை நான் அயோத்திக்கு அழிச்சுட்டு வர போறேன். அப்ப என்ன பண்ணினா பரதன் போடு கூட போனா, எல்லா பரிவாரங்கள் போறது, ஆச்சாரிய வர்க்கங்கள் போறா, மந்திரிகள் போறா, மாதிரிகணங்கள் போறா, எதுக்கா போனா? அவர் அபிப்பிராயம் என்னன்னா, ராமன் வர மறுத்தால் மறுக்கலாம், ஆனால் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடி சென்று அஞ்சலி செய்து அவனை பிரார்த்தித்தால் அவன் கொள்வான் என்று அவருடைய புருஷகாரத்தை விரும்பி அழைத்துச் செல்லாம். புருஷகார அபேட்சையாலும் அதே மாதிரி விபீஷணன் உத்பபாத கதாபாணி சதுர்பிச்சக ராட்சசை ஆதிகாம முகூர்த்தேன எத்தனை ராம சிலக்குடகான்லாம் வால்மீகி வந்தவன் என்ன பண்ணா, இலங்கையிலேருந்து இந்த பக்கம் சமுத்திர கரைக்கு இந்த பக்கத்துக்கு வான்மீகிலாம் வந்து ராமபிரான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடியதான வானசரியங்களை பார்த்துலோக நிவேதயத மாம் கஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் நிவேதயத, நீங்கள் சென்று ராமனிடத்திலே இந்த மாதிரி அவர்கள் அங்க அந்த உதவிகள் அவருடைய சிபாரிசு தங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து அங்கு நின்றது போலே இதுதான் புருஷகாரம் என்று சொல்வது. அழைத்து போனால் அவர்கள் கண்ணனிடம் சிபாரிசு செய்வார்கள், தங்களுடைய நோன்பனுடையதான காரியம் விரைவாக முடியும் என்ற எண்ணத்தினாலே போறான். அது மாத்திரம் இன்னொன்று சொல்றார், பெருக்காரிலே இறங்குவதற்கு துணை தேட்டம் வேண்டும் அப்போலே. அதாவது இதான ஒருத்தர் புதுசா ஒரு ஊருக்கு போறார், அந்த ஊர் காணப்பட்ட
தாமிரபரணியோ இல்ல கொள்ளிடமோ. ஆனா புதுசாக இருக்கிறவர் உள்ளூர்காரர் ஒருத்தர் கூட அழிச்சுன்னு போகணும். ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல ஆபத்து இல்லாமல் குளிக்கலாம் என்பதற்கு அறிந்து கொள்வதற்கு கூட ஒருத்தர் துடை அழித்து போனால்தான் முடியும். பகவான் எப்படின்னா அவரை பெருக்காரு அடைவது பெரிய நதியிலே இறங்குவது போல. பெரிய திருவந்தாதினா நம்மாழ்வார் அனுபவிச்சார். அவன் திருப்பார்க்கும் நிலை சயனித்து இருக்கிறார். தாழினி கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் கராழும் நெஞ்சழியும் கண் சுழலும் ஆதியாய் தொல்வினை எம்பால் கடியும் நிதியாய் நிச்சார்ந்து நின்று. பாலாழி நீ கிடக்கும் யாம் பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் நீ திருப்பார்க்கடலில் கண் வளர்கின்றதான அழக காதால கேட்கச்சேயே என்ன சுழலும். திருமங்கி ஆழ்வார் அனுபவிக்கிறார். இன்னார் என்று அறியேன் அன்னே ஆழியொடும் பொன்னாக்கவுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன். திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் அதாவது பகவான் அந்த சுழல் எழுக்குமே அது மாதிரி இருக்கிறார். துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் நின்றவிடர் கடிவானிமையோ தமக்கும் தனிப்பெருமூர்த்தி மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் சொல்லே. அப்படி பெருக்காறு போலே இருக்கும் அனுப்புறவாள். அதான் நம்மாழ்வார் சொல்றார், ரொம்ப ஜாகிரதையா போனும். இந்த பெருமான திருமாலிரும் சோழையில் இருக்கான் அவர் எம்பெருமான் தெரியுமா, அது பெரிய ஒரு ஆன பொள்ளண்டான அவர் நம்மாழ்வார் அனுபவிக்கிறாருங்க. செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆட்சி செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆட்சி வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து உயிர் காத்து ஆட்சை மின்னர். அது ரெண்டு விதமான வியாக்கியானம். பகவானின் உயிரை காத்துன்னு ஒரு அர்த்தம், உங்கள் உயிர் ஆன பகவான் எப்படின்னா பகவானுடைய பரதத்துவத்தை சொன்னா கடுக்கால் அளவுதான். சௌரப்பியம் எடுப்பளவு, வாத்சல்யம் மார்பளவு, கழுத்து சௌகீரம்னா நீர்மைன்னு சொல்றது. நீருடைய சுபாவம் மேற்கிலிருந்து கீழே வருது பார்த்தாலும் அதத்தான் அந்த நீர்மையை தயாசதகத்துல அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கபிகுலபதி பிரஜயுவதயோமாதி ரிஷகிரிபதேர் உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோ சமயசி. ஏழு மலையானுக்கா பண்ணின ஸ்தோத்திரம். ஏழு பேர் சாட்சி சொல்றார். பெரும் நேதா கபிகுலபதி காபி சபரி மூன்று பேர் ராமாவதாரத்துல. குஜேலா குஜாசா விரஜயுவதையோ மாலிகிருதி கிட்டாவது பேர் அவரை சாட்சி எடுக்கிறார். அவனுடையதான அந்த சௌசீல்யம், அதாவது அறப்பிரிவரான இவன் அறத்தில் தாழ்ந்தவனோடு கலந்து மிகவும் மேன்மையான ஸ்தானத்திலே இருக்கின்ற ஒருவர் தன்னை விட மிகவும் தாழ்ந்தவனோடு கலந்து பரிமாறுகின்ற பொழுது தன்னுடைய
நினைக்காமல் அவளுக்கு சகஜமாக பழகுவது. அதற்கு சௌசீல்யன்னு பேரு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் என்றால் அல்ல, ராமன் விஷயமான அந்த நாமாக்கள் உணர்ச்சியை சொல்றார். அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌசீல்யம். என்ன, முத முதல்ல நாரதரை பார்த்து வால்மீகி கேட்டார், கொல்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவீர்யே சத்யவா சாரித்ரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா சாம்பிரதம் லோகேன்னு ஆரம்பிச்சு 16 குணங்கள், ஒரு ஒரு குணத்தையும் பத்தி தர்மக்கா கஹா, வீதிவான் கஹா, ஆத்மவான் கஹா, சாரித்திரேனிச்ச கஹா, யுக்தா எல்லாம் கேட்டார். ஆனா எல்லாம் ஸ்பெசிபிக்கா ஒரு ஒரு குணத்தை கேட்டவர் முதல்ல சித்ரா கேட்டார். நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் இங்க குணவான்னா சௌசல்யத்தை குறிக்கும் இந்த குணம். அப்படி அந்த அவர்னா, அதாவது நீங்க பார்க்கலாம், பெரிய பெருமாள் சிறங்கத்தில் இருக்கார், ஆச்சரியமா அவர், அதாவது அங்க இருக்கிற எம்பெருமானை சொன்ன மாதிரிதான், இது ஒரு ஆணைப்பள்ளம். அதான் என்ன பண்றாருன்னா, ராமாயணத்தை பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திருமணம் சீதா பிராட்டி ஆயிடுச்சுண்டு, அந்த ரங்கநாதே சத்தியலோகத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். எல்லா ராஜாக்களும் சூரிய தசரதனாக ஆராதிக்கிறார். தசரதன் மைந்தனாக பிறந்த சாட்சாத் பகவான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான ஆராதிக்கிறார். அங்க வால்மீகி ஸ்லோகம், சகபத்யா விசாலாட்சிய நாராயண உபாகமது, சகபத்யா விசாலாட்சிய நாராயணம். என்ன அங்க என்ன சொல்றாருன்னா, பெரிய பெருமாளான ரங்கனாளுக்கே துணை சேர்க்க வேண்டியிருந்துதான், பிராட்டின் கையை பிடிச்சிட்டு இறங்கினான். அப்படின்னா மற்றவர்கள் எம்மாத்திரம் பார்த்துக்கோ அவர் எப்படிப்பட்ட எப்படி இருக்கும்னா, பகவதர்வம் பெருக்காறு போல இருக்கும், ஆகியனாலே இருக்கு துணை சேட்டம் தேவை. பகவதர்வம் பெருக்காறு போல இருப்பதாலே துணை சேட்ட வேண்டியதாலே சிற்றின்பத்திற்கு தனிமையும் வேறின்பத்திற்கு துணையும் தேட்டவரே என்று வியாக்கியானம். சிற்றின்ப விஷயமா இருந்தா தனியா ஏகாந்தத்துல போக வேண்டியது, இது பகவத் அனுபவங்கிறது பேரின்பம், இதற்கு துணை சேட்டம். அதனால்தான் வைகுண்டேது முறையே நோக்கே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு நம்மாழ்வார் சொல்லச்சே அடியார் குழாங்கள் உடன் கூடுவது என்று கலோ. குருசேகராழ்வார் சொன்னார், தேட்டரும் தென்னரங்கனை திருமாறு வாழ்வாட்டமில் வனமாறி மாறுவனை வாழ்த்தி மல்குள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்து அழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் கூடுவேல் அது காணும் கண்பயனாவதே. அப்ப அந்த கூட்டம், மெய்யடியார்கள் கூட்டம், அந்த குழாம் அதோடு சேர்ந்து போய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஊத்தியா எழுப்புறான் மற்றவர்களுக்கும் கொடுத்து அனுபவிக்கணும். அதத்தான் அயோத்தியா காண்டத்துல ராமாயணத்துல பரதன் வந்து கௌசல்யை பார்த்து சபதம் பண்றான். அதாவது அவன் தாத்தா ஊர்ல இருந்து பரதன் திரும்பி வந்த வேலையில தசரதருடைய பிராணவியோகம் ஆயிரத்து முன்னாலு சொன்ன மாதிரி ரொம்ப துக்கத்தோட்டா பரதனை பார்த்து, பரதா உங்க அம்மா தேடி வச்ச ராஜ்யத்தை ஆள வந்துட்டியான்னு உடனே ஒவ்வொன்று அழுதான் பரதன். அம்மா நீங்கள என்ன தப்பா நினைக்கிறீங்களே, ராமபிரான் காட்டுக்கு போறதுக்கு நான் இல்லை, அப்படி நான் காரணமாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன பாபங்கள் செய்தவர்களுக்கு என்னென்ன நரகம் வருமோ அந்த நரகங்கள்லாம் எனக்கு வரட்டும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் வால்மீகி. அதனால் பிறர் பார்த்திருக்க இனிய வஸ்துவை ஒருவனே உண்டானா உண்டானாகில் அவனுக்கு என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். அதாவது மற்றவர்கள் கொடுக்காம தானே இனிய வஸ்துவை சாஸ்திரம் அதுக்காக. அப்படி
ஒவ்வொருத்தராக எழுப்புறான். இப்ப பார்த்தோம் அதுலேருந்து 15வது பாசுரன் 10 தொழில்கள் எழுப்புறான். அங்க இருக்கிறவாழ் 10 பேரை 10 சொல்லுவானே, உபலட்சணம் 10 சொல்லுவானே, அது 15 இருக்கப்படாதா, 12 இருக்கப்படாதா, 20 இருக்கப்படாதான்னா 10 இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்கள் உள்ளே பார்க்காம வெளியே பார்த்து கெட்டு போறது. உள்ளே பார்த்தா அந்தர்ஞானம், அந்தர்ஞானம் தெரியும், வெளியில இருக்கிற விஷயங்களையே பார்த்து கெட்டு போறது. அதான் சொல்றார் அழ்வார் சொல்லச்சே, பவியேனை பலனி காட்டி படுப்பாயோ, தாவி வையங்கொண்ட தடந்தாமரை ஊவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. அதனால 10 சரி, இவாள்லாம் எழுப்புறாளே, சத்து இல்லாமலாம் தூக்குறா இல்லையே, பகவதர்வம் போய் பண்ணிட்டு தான் தூக்குறான்னா. ஏன்னா பகவதர்வம் சிலரை செய்யும், சிலரை நஞ்சுண்டாரை போல் மூர்ச்சிக்க செய்யும் எழுகிறான். அதாவது பகவதர்வம் பண்ணாலே அப்படியே தன்னை மறந்து செய்கிறதான். நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு பாக்கிய அனுபவம் இருக்கோ இல்லையோ, உபன்யாசம் கேட்க போறோம் உடனே தூக்கம் வந்துருது பாருங்க, பகவதர்வம் உறங்க செய்யும். அப்படி பகவதர்வம் உறங்குகின்ற அந்த அனுபவத்துக்கு புதியவளான ஒரு உலகை எழுப்புகிறாள். அதனாலதான் அவளை புள்ளாயின்னு சொன்னான். என்ன சொன்ன மாதிரி உரையாசிரியர்கள் அனுபவம் உள்ள இருப்பவள் கேட்டாளாம், இந்த பொழுது விடிந்து விட்டதோ, நீ என்ன எழுப்பு வழியில் இருக்கிறவா சொல்றா, நாங்க எழுந்து வந்திருக்குமே உணர்ந்தது போதாதா, அதுவே அடையாளம் இல்லையா பொழுது விடிஞ்சதுக்கு, இன்னும் வேற என்ன வேணும்னா, இல்ல இல்ல பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் இருந்தா நம்பினகான் உள்ளும் சிலம்பினகான்னா பட்சிகள் சப்திக்கிறதே, அது காரணம் இல்லையா, சப்திச்சுன்னா பொழுது விடிஞ்ச தெரியவில்லையாங்கிறார். அதான் இங்க அனுபவிக்கிறார், நம்மாழ்வார் அனுபவிச்சார், எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு கண்டு கண்டு எள்களல்லால் இமயோர்கள் குழாதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவது ஓர் காதலுற்றார்க்கும் உண்டோ. எம்பெருமானையே நினைச்சிருக்கிறாளுக்கு தூக்கம் வருமா, தூங்கலாமா அப்படின்னு சொன்னா சப்திக்கிறதே, அது காதல வழியா பொது விஷயத்துக்கு என்ன அடையாளம் கேட்கிறீங்க, என்ன வழியில இருந்தவா உடனே உள்ள இருக்கிற சொல்றா, இந்த ஊர் உங்கள மாதிரி இருந்தாவா, ஊரும் நாடும் உலகும் தன்னை போல் அவனுடைய பேரும் சேரும் நல்வளம் சேர் பழன திருக்கோளூர்க்கே போரும் கொல் உரையீர் குடியேன் கொடி ஊரும் நாடும் உலகும் தன்னை போர் உள்ளே பேரும் தாதுகளுமே பிதற்றேன். மாச்சியார் திருமொழியில அண்டாள் சொல்லச்ச, காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடிக்கலோ, சோலை மலை பெருமான் துவராபதியம் பெருமான் பெருமான் அவன் உரைக்கின்றதே, காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் கலங்கார்த்தன. கரிய இருக்கிற குருவிகள்னா பெருமாளுடைய பெரு புகழை சொல்லி பாடுறதுங்கிறார். ஏன்னா திவ்ய தேசங்கள்ல வாழக்கூடிய திரியக்குகள் கூட எம்பெருமானை பற்றி சித்தியோடு வாழும் என்பது ஆழ்வார்கள் அனுபவம். பட்சிகள் கூட திரியாழ்வார் சொல்றார்,
கொம்பினார் பொழில் வாய்க்கம் கோவிந்தன் குணம் பாடும் செம்பொனார் பதில் சூ செழுங்கனி இடைத்திருக்கோட்டியூர் கொம்பினார் பொழில் வாய் குயிலினம் கோவிந்த அறிவிக்கிறார். அல்லியம் பொழில் வாயிருந்து வாழ் குயில்கள் அரி அரி என் அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளி எங்குடியே அரி அரியில் கூப்பிடுறார். திருவள்ளிய குடியில ஆண்டாள் ஒரு கிளி வளர்த்தா. அந்த கிளிக்கு பெருமாள் பகவான் நாமாவை சொல்லி வச்சா கோவிந்தா 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 இருக்கும். வராதனாலே மனசுல ஒரு விரக சாப்பாடு. அதனாலே பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு ஊழல் ஒரு கோபம். இந்த கிளியை பார்த்து சொன்னா இனிமே கோவிந்தான்னு சொல்லாதே, எனக்கு பிடிக்கல, கோவிந்தானுங்கிற பேரை கேட்டாலே பிடிக்கல சொல்லாதே. சொல்லி பார்த்தா அது சொல்றத கேட்கல. இதுக்கு சாப்பாடு போடாம ரெண்டு நாளைக்கு பட்டி போட்டா இதுக்கு புத்தி வரும். அப்படியே ரெண்டு நாளைக்கு பட்டி போட்டு அதுக்கப்புறம் கூட்டை திறந்து விட்டா வெளியில போச்சு. இதுவரையில் கோவிந்தான்னு சொல்றது வெளியில போச்சுன்னு பெரிய பேரா சொல்லிட்டு போச்சான். அதை அனுபவிக்கிறார் பார்க்கணும். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் ஊட்டுக்கொடாது சிறுப்பில் உலகளந்தான் என்று உயரக்கும். அப்படி ஆழ்வார்கள் அனுபவத்தை பார்த்தா பட்சிகள் முதற்கொண்டு சொல்லிருக்கு. நம்மளால மனுஷன் சொல்ல மாட்டேங்களா? அதனால பட்சிகள் சந்திக்கிறத வச்சுட்டு விடிஞ்சதா சொல்ல முடியாது. வேற அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லும் அப்படிங்கிறா. உள்ள படுத்துட்டு இருக்கிறவா சொல்றா, புள்ளரையன் கோயில் வெள்ளை விடியெங்கும் பேரறவன் கேட்டினையோ. புள்ளரையன் கோயில் அதாவது புள்ள பக்ஷி, பக்ஷிங்கிற புல்லுக்கு அவனுடைய கோ கருடன், அவனுடைய கோ அவனுடைய கோ வந்து சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனுடைய இல் கோவில் அதாவது விடியற்கால ஆராதனம் சங்கு ஒலிக்கிறது. அதுவும் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் பார்க்கலாம். அடிகள் கை தொழுது வளர் மேல விடிவை சங்கொலிக்கும் திருவன் வண்டூர் உரையும் கடியமாயன் தன்னை கண் குடிய வல்வினையேன் திறம் கூறுவின் வேறு கொள்ளே. அப்படி புள்ளரையன் கோயில் தான், புள்ளரையன் தான் கருட வாகனம் அர்த்தம். கருடனை வாகனமாக கொண்ட விட்டு கோவில் அப்படின்னு. ஏன் நாராயணனோ இல்ல என்ன சொல்லுவானேன்னா, பெருமை பெரிய திருவடியை இட்டு நிர்வகிக்கும்படியா இருக்கும் நிலை அப்படின்னு வியாக்கியம். அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் அசோகவனத்துல இருக்கிற பிராட்டியை போய் பார்க்கிறார் ஆஞ்சநேயன். திருவடி ஆஞ்சநேயன் பிராட்டி சொன்னா, நான் அதனால என்னுடைய மைத்துனர் லக்ஷ்மணன் பொன்மான் உலகத்துல கிடையாது, வேண்டாம் தடுத்தார். அதே மீறி ஆரியபுத்தர் அபிராமோசோ மிருகோஹரதி அந்த மானுக்கு நான் ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சு தெரியுமா, ராமனுடைய தம்பியையும் லக்ஷ்மணனையும் அண்ணாவையும் ரொம்ப ஏதாவது ஸ்திரீகள் பேச்சு அழகான பேச்சு. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் அதாவது இது புரியணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். லௌகீகமான பாருங்கள், ஒரு பொண்ணு அந்த வீட்டுல வந்து நாட்டு பண்ண மாமியார நாத்தனார் குடும்பப்படுறா. கிராமங்கள்ல பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் பொண்ணை கூப்பிட்டு கேட்டா, ஏண்டி அம்மா உனக்கு தான் இந்த மாமியார் நாத்தனார்லாம் குடும்பப்படுத்துறாளே, நீ இங்க உட்கார்ந்துருக்க, உன் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு தானே. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லி இருக்கேன்
அதுபோல பெருமாளை முன்னிட்டு இளைய பெருமாளையும் இளைய பெருமாளை முன்னிட்டு பெருமாளையும் சொன்ன மாதிரி எம்பெருமானை பத்தி புலரியன் கோயில் வெள்ளை ஒளி சென்று, ஏன்னா பக்தர்கள் ஆசைப்பட்டால் பகவான் ஒரு பெரிய திருவடி. ஏன்னா நாயிகா பாவம் பார்க்கலாம், வேதாத்மா வேகேஸ்வரா என்றிருப்பவன் வேதமே விடுவார்வன். அவருக்கு தாக்ஷன் பெரிய திருவடி புள்ள ரிஷி இப்படி இத்தனை பேர் அவருக்கு, ஏன்னா வேதமே வடிவானவர் அவர். ஏன்னாழ்வார் நாயிகா பாவம் அனுபவம், புள்ளின் பின் போல தரி நெஞ்சம் நான் ஆழ்வார், மனசு ரொம்ப தூரம் ஓடி போச்சு, எங்க போனா பெருமாள் குட்டோட இல்ல பாவம் பார்த்தோம்னா பெருமாள் வராரான்னு பாக்குறாளாம். பராங்குஷ நாயகி தோழி பேசுறா, பக்கத்துல உட்காந்து பேசியிருந்தா, பேச வர வாகன சப்தம் கேட்கிறது பாக்குறேன். நம்ம பாக்கலாம் பாருங்க, சில குழந்தைகள்னா சின்ன குழந்தைகள்னா அவ அப்பா சாயங்காலம் ஆண் சத்து துடிச்சு சொல்லும், நூற்றுக்கணக்கான கார்கள் போயிட்டு இருக்கலாம், தங்க வீட்டுக்கார வந்து கரெக்டா சொல்றது பாருங்க. இது சாதாரணமான விஷயம் சமாச்சாரத்துக்கு இருக்கு. பெருமாள் விஷயத்தில் பெருமாள் கங்கடால் காண வரும் கொல் என்றாசையால் மண் கொண்ட வாமனன் மண் கொண்ட புள்ளில் சிரகொலி பாவித்து பின் கொள்ளவோர்க்கும் பண் கொண்ட புள்ளின் சிரகொலி பாவித்து. ஏன்னா பெருமாளுடையதான முதல் சங்கீதம் வச்சிருந்திருக்காரு தெரியுது. நாமெல்லாம் கார்ல வச்சுக்கிற மனுக்கு ரேடியோ கேசட் எல்லாம் இது இயற்கையாவே பெருமாள்கிட்ட. ஏன்னா சில சமயம் பெருமாள் பக்தாள் கருவர் என்ன பண்றாரா, பெருமாளை கொண்டு வந்து அவள்கிட்ட நினைச்சிருக்கான். தியாகராஜ சுவாமி ராமன் ராமனிடத்துல அபரிமிதமான பக்தி கொண்டவர், நல்ல சொல்லணும் அத்தனை விஷயம் அவ்வளவு விஷயம் அட்ராக்ஷன் பத்தி பாடுறார். அதே மாதிரி துவயத்தை பத்தி பாட அவர் கீர்த்தனை எல்லாம் வச்சு பாடுறார். ராமபிரான் தான் அபரிமிதமான பக்தி. அவர் கேட்டார், ராமா என்னை காப்பாற்ற வருவதற்கு என்ன ஏதான உனக்கு இந்த தாமசம், ரொம்ப தூரமா? எனக்கு ஒரு சந்தேகம், உன்னுடைய வாகனமான அந்த கருடன் இருக்கார அவர் வரமாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரா? கக்கராஜூனி வேக சனலேடா கக்கு தூரம் ஜமே பரமாத்மயவரி தோமுரளிடுத்து பகஜு பகுத்து நந்தேலு கோராத்யாகராஜ ருதுதி நகுமோமுகன் நன்னுரீரீ நகுமோ அவர் கேட்கிறார், ஜெகமேலே பரமாத்மா எவரித்தோ மறுவிடுத்து ரொம்ப தூரம் ஆனா நீ இருக்கிறவிட்டு நான் இருக்கிறேன்னா ஏண்டா வந்து காப்பாற்ற மாட்டேன். அப்ப ககராஜு நீயா ரஜி வினிவேக சரலேடா கருத்மாட்டாரான் திருவங்கேழ்வார் அஞ்சரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒரு அழகியவானார். இவன் கருட வாகனத்துல வரதே ஒரு அழகின் ஆச்சு
வெள்ளை சுரி சங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே அற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகே நன்னை மீர்காள் வெள்ள சுகபவன் வீற்றிருந்த வேத பிள்ளை குழா விளையாட்டுலியும் மரா திருப்பேரையில் வந்தான் திருப்பேரையின்னு நம திருப்பதி அழ்வார் திருநீதி சுத்தி அதில் எழுந்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மகர நெடு குழைக்காதன் அவருடைய சௌந்தரிய அவனை விட்டு தரிக்க மாட்டாமல் அப்படி இருக்கா தாயாரிடம் தோயிடமும் தன் நெஞ்சி திருப்பேர் பெருமானிடத்திலே அப்படி சென்று விட்டதாக சொல்லிட்டு இருக்கா. இந்த அனுபவம் என்னன்னா குழந்தைகள் விளையாடுறது கோயிலுக்கு எதிர வாசல்ல பெருமாள் எழுவதாக பாவம் நாலு பேர் வாத்திய வாசிக்கிறான் அப்படிலாம் அபிநயம் பண்றாள் குழந்தைகள். இதையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டாராம் உள்ள இருந்த பெருமாள். உடனே கருடர் பார்த்து கருடா கொஞ்சம் ஓரமா இன்னைக்கும் திருப்பேரறைக்கு போனோம்னா பாக்கி எல்லா கஷேத்திரங்களிலும் பெருமாளுக்கு நேர கருட சந்ததி, திருப்பேரறை மாத்திரம் தள்ளி இருக்கும். அத சொல்ற பாருங்க இந்த விஷயத்த எப்படி இருக்கான்னா, திருமேனி சம்பந்தம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உத்தேசியம் சாமகோஷத்தோடு பிள்ளை குழாம் விளையாட்டு கோஷத்தோடு வாசி இல்லையிலே பிள்ளை குழாம் விளையாட்டுகிறார் அழ்வார் சொல்லச்சு. எப்படி இருக்கு விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டுலியும் வரா திருப்பேரையில் சேர்வன் அப்படிப்பட்ட கருடன். அந்த கருடன் எப்படின்னா அந்த கருடனுடைய தான பரிமிதமா இவர் வைபவம் எப்படின்னா தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்கள் ரெண்டு பெண்கள் வினதை கத்ரூனு ரெண்டு பெண்கள் இவா வந்து புத்திரனான கஷ்யபரை கல்யாணம் பண்ணிட்டா அக்கா தங்க ரெண்டு பேரும் சக்கரஜியா விட்டா கஷ்யபருடைய 13 மனைவிகள்ல இவர்கள் ரெண்டு பேர் தான் முக்கியமானவா. ஒத்துமை இல்லை என்ன காரணம்னா வினதை ரொம்ப அழகா இருப்பவ கத்ருவுக்கு வினதைய கொஞ்சம் போறாமே இத்தனைக்கு சொந்த சகோதரி கத்ருங்கிறவ என்ன பண்ணா ஒரு 6 தரிச்சு அதுல இருந்து நிறைய பாம்புகள் நாகர்கள் வினதிக்கும் கத்ருவுக்கும் கஷ்யபருடைய மந்திர சக்தியினால முட்டைகள் தான் வினதை வயிற்றுல முட்டையாக விருத்து பின் குஞ்சு பறிச்சு பறிச்சாதவர் கருடன் வினதையனுடைய பிள்ளையனால வைரதே என்ன பேரு கருடன். இவர் சுவாதி நட்சத்திரம் அத எழுதுறாத சரித்திர கழிச்சே படபாபு காங்கிரி போரே வந்தார்னா அப்படின்னா அதாவது சமுத்திர ஜலத்துக்குள்ள கிளம்பி ஆகாசத்துல வந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்துதான். அவருடைய ஒளி புழம்பை பார்த்தா தாங்க முடியாத தேவர்கள்லாம் அக்னி பகவான போய் சொன்ன உடனே இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் கருடனை பிரார்த்திச்சு கருடன் தன்னுடைய கருணையாலே தன்னுடைய தேஜஸ் எல்லாம் மறைச்சிட்டார். பொறாமையினுடைய காரணமாக கத்ரு ரொம்ப கெட்ட எண்ணத்தோட திருப்பார்க்கடலில் உள்ளான உச்சேஸ்வர வசிக்கிற குதிரையினுடைய வாழ்மா கருப்பா இருக்குமா கேள்வி வினதேட்ட கேட்கிறார். அதற்கு வினத பதில் சொன்னா குதிரையை ஒழுப்பு அதனுடைய வாழும் ஒழுப்பாத்தான் இருக்கணும். அதுக்கு கத்ரு உடனே சொல்லிட்டு இன்னுன்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி குதிரை வாழ் வெளுப்பா இருந்தா உனக்கு நான் அழிமையா இருப்பேன், நான் சொல்ற மாதிரி கருப்பா இருந்தா கப்பட எண்ணத்தோடு என்ன பண்ணா தன்னுடைய குழந்தைகள் நாகர்கள் பாம்பு இருக்க அவளை கூப்பிட்டு ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த குதிரையுடைய வாழ்ல குதிரை வாழ் ஒப்பந்தபடி வினதை கதிர்வுக்கு அடிமையானால் வினத மாத்திரம் இல்ல இவர் பிள்ளை கருடனும் அடிமையா போறான். ரொம்ப காலம் ஆயிட்டு இருக்கு அவர் ரொம்ப பாடாப்படுத்துறா ரொம்ப நாள் கழிச்சு இது கருடனுக்கு விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அம்மாவுடைய அடிமை தளத்தை போக்குவதற்காக அவர் என்ன பண்ணா இங்க
அமிர்தத்தை கொண்டு வரேன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் ஜெயிச்சு இந்திரனுடையதான வஜ்ராயுதத்திற்கும் வணங்காமல் அப்புறம் அவர் அது வந்து தேவத்தனுடைய ரெக்கை ஒண்ணு விடுறார். அதனால அவருக்கு சுப்பர்ணன் பேரு கொடுக்கிறார், பெருமாளுக்கு வாகனமானார். இப்படி எல்லாம் பலவாறு விசேஷமான பெருமை படைத்தவர். தாச சகா வாகனம் ஆசனம் ஜஜோ எத்தே விதானம் விஜனம் திரீமயான்லாம், அதாவது விதான மேல்கட்டா இருக்கார், விசிறியா இருக்கார், கொடியா இருக்கார், தோழரா இருக்கார், தேரா இருக்கார், ஆசனமா இருக்கார். இப்படி எல்லாம் என்ன நீங்க பார்க்கலாம். ராமாவதாரத்துல ஆத்மானம் மாருஷம் மன்னி என்று தன்னை மனிதனாக கூறிண்டு மனிதனாக நடித்து மாதிரியே நடந்துட்டு இருக்கார் ராமபிரான். அப்படி இருக்கிற அந்த ராமாயணத்துல அந்த யுத்த களத்துல நாகபாஷ படலத்துல பார்த்தோம்னா நாகபாஷத்தினாலே கட்டினான். அப்ப எல்லாரும் மூர்ச்சியா விழுந்திருக்காளே. அந்த நேரத்துல கருத்மான் வந்தான்ங்கிறார். அங்க எப்படின்னா வேதாத்மா ரேகேஸ்வரா என்று இருக்கிற கருத்மான் வந்தார். அவருடைய அமிர்தமூர்ச்சி காற்றுப்பட்டதும் எல்லாம் பாம்பெல்லாம் ஓடிப்பிடித்து மூர்ச்சியை தெளிந்தான். கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோம்னா மாடு மேய்ச்சிட்டு வரபோது இந்த பிள்ளைகள்லாம் வந்து யசோதைட்டு வந்து சொல்றான். ஒரு நாளைக்கு அங்க ஆண்டாள் அனுபவிக்கிறான். அதாவது இந்த பிள்ளைகள்லாம் வந்து சொன்னானா, அம்மா அம்மா உங்க பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, ஊர் எல்ல போறவரில் சாதாரண பிள்ளை மாதிரி வரான், ஊர் எல்ல தாண்டினா அவனுக்கு மேல கைகள் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்சி வந்து கொடை பிடிக்கிறது. வினதை சிறுவன் சிறகு என்னும் மேலாற்பின் கீழ் வரு விருந்தாவனத்தை கண்டோமே. அண்டா விதி சுத்தியது வினதை சிறுவன் சிறகன் அப்படி கிருஷ்ணாவதாரம். அதே மாதிரி கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற பொழுது அங்கிருந்து முதலியாரை பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் வந்து அங்க ஜோதிஷபுரத்துக்கு போய் அங்க நரகாசுரத்துக்கு சத்தியமாமாவோட போச்சு கருடாருடனா போறான் பாகவதம் சொல்றது. அப்படி உடனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவத்தையிலும் கைங்கரியம் செய்பவராகினாரே அந்த கருடனை இட்டு புலரையன் கோயில் ஆண்டாள். புல்லரையன் புதுக்கோவில் திருவாய்ப்பாடியிலே உள்ள பிராச்சீனமான கோவில் அப்படின்னா திரைதாயகத்துல ராமாவதாரம் அதுக்கு சொல்ல பாருங்க. அதற்கு முன்னே வந்து அது ஆச்சரியமாக தேசிகன் அது சொல்ற போது ஏன்னா முதல்ல அவன் பிரம்மதேவனிடத்திலிருந்து இக்ஷ்வாகு வாங்கி கொண்டு வந்து அதன் பிறகு ராமபிரான் பிறந்து ராமபிரான் வரையில் ஆராதித்து அதன் பிறகு அவருக்கு பீஷ்மர் கொடுத்து விபீஷன் முறையில் லங்கைக்கு கொண்டு போகின்ற வழியிலே ஸ்ரீரங்கத்திலே வந்து உபயகாவரி மத்தியிலே கழித்த கோயில் துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் வரங்கமன திகழும் கோயில் தானே. அது மாதிரி இங்கேயும் ஆயர்பாடியில ஒரு கோயில் கோயில் புள்ளரையன் கோயில் அங்க இருக்கக்கூடிய வெள்ளை விழிசங்கின் பேரரவன் கேட்டிலையோ கேட்கிறார். விழிசங்கு சங்குன்னா அழைப்பதுன்னு அர்த்தம். விழிங்கன்னா அழைக்கிறது. எல்லாரையும் பொழுது முடிஞ்சாச்சு, கோயில ஆராதனம் ஆரம்பிக்க போகின்றது, அதை தெரிவித்து அழைப்பதற்காக இருக்கக்கூடிய சங்கு விழி சங்கு. இந்த விழிங்கிற பேரை குலசேகரன் ஒரு இடத்துல உபயோகப்படுத்த பார்க்கலாம். பொன்னத்தாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றே. கண்ணுற்றவளை நீ கண்ணாலிட்டு கை விழிக்கின்றதும் கண்டே நின்றேன். என்னைக்கு அவளை விட்டு இங்கே வந்தா இன்னும் அதாவது இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வார் ஒரு கோபகனியை பார்த்து கிட்டன் மாயன் மாமாயன் பெருமாயன் அவன்
யமுனா நதிக்கு போவோம், அங்க போய் நான் வருங்கானம் பண்ணிட்டேன், நீ ஆடலாம் தயாரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நின்றுட்டு இருந்தது. அதே நேரத்தில் வேறு விட்டு வாசலோடையே போறான், பொண்ணுத்த ஆடி கூடலிட்டு பீதாம்பரத்தினால் தலையில மூடிட்டு முக்காடு போட்டு இவளுக்கு தெரியாத மாதிரி கண்ணுற்றவளை நீ கண்ணாலிட்டு கை விழிக்கின்றதும் கண்டேன் என்ன விழிப்பதுங்கிற பதம். அவ என்ன பண்ணா விட்டு வாசலோடு ஏமாந்த சோழகிரி நான் வரப்போறேன் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஈ பார்த்துட்டு இருந்தா பொண்ணு அடுத்த நாள் கிளம்புற வந்து அவனை பார்த்து இதெல்லாம் பண்ணியே நான் பார்த்துட்டு அதே யாகி மாதவ யாகி கேசவ மாவத கைதவ வாதம் ஜெயதேவ ரட்டபத்தியில அதே மாதிரி அதான் கை விழிக்க சொல்லிச்சு இந்த சங்கு வெண்மை விழி சங்கு இதே பார்த்து ஆச்சாரியர் உபயோகப்படுத்துறார். வெள்ளை விழி சங்கு இடங்கையில் கொண்டான் உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் பெய்து குகுத்தாட்டு கள்ளவிழ்சன் பகப்பூமலர் கோதி கடித்து இசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிழற்றி மிழற்றாது வரக்கூவாய். வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் எனக்கு ஒரு காட்டான் வெள்ளை விழிசங்கின் பேரறவன் கேட்டிலையோ அதே பதம். வெள்ளை விழிசங்கு ஏன் சொன்னான்னா சங்கனுடைய வெண்மையே கண்ணை கூச செய்யும், அவ்வளவு வெண்மையா இருக்கு அவ்வளவு பிரகாசமா இருக்கு, உனக்கு எப்படி தூக்கம் வரும், அதனுடைய பிரகாசமே கண்ணை கூச வைக்கும், அது போராதுன்னு வெள்ளை விழிசங்கின் பேரறவன் பேரறவனும் பெரிய சப்தம், அந்த சப்தம் ரொம்ப அதுக்கு மேல தூங்குறியே அப்படி தூக்கம் வருமா தூங்கலாமா அப்படின்னா அப்படி புள்ளரையின் கோயில் விழிசங்கின் பேரறவன் பெரிய துறை கேட்கலையா இன்னும் தூக்கமான். இது பொழுது விழிஞ்ச சங்கு இல்ல சாம சங்கு, அதாவது அதனால ஒவ்வொரு சாமத்திற்கும் திருட்டு முதலாமல் இல்லாமல் இருப்பதற்காக சங்கு உதிண்டு காவலுக்கு இப்படி ஊரை சுத்திர வருவா, அதுதான் இந்த சங்கு சப்தம். இது ராத்திரி நேரம் தான் இன்னும் பொழுதே விடியல, நீ நினைச்சு வேற அடையாளம் இருந்தா சொல்லும் ஆண்டாளுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க தூங்குற வேலை எழுப்புறது. அதுக்கு உடனே சொன்னா புள்ளாய் என்ன புள்ளாய்னா ஏன் சொன்னான்னா பகவத் அனுபவத்தில் புதியவளே, பகவத் அனுபவத்தில் புதிய புதியவள்னா இன்னைக்குதான் முதல்ல கோயிலுக்கு போறான் அப்படி அர்த்தம் இல்லை. அனுபவம் என்பது பாகவத அனுபவத்தோடு சேர்ந்து இருந்தால்தான் அந்த பகவத் அனுபவத்துக்கு பெருமை. என்ன வெளியில் இத்தனை பாகதாக காத்துருக்காமே இல்லையே புது விடுஜத்துக்கு அன்னாடையாளம் உன்னோடு உள்ளே இருந்து கேட்கிறேன். ஏன்னா பகவத் அனுபவத்திலே புதியவளாக இருப்பதனாலே பகவத் அனுபவத்தின் எல்லை பாகவத சம்ஸ்கிருஷ்டத்தின் இனிமையை உணராமல் உறங்குகிற நாங்கள் உன்னை காண ஆசைப்படுவது போல் நீயும் எங்களை காண ஆசைப்பட வேண்டாமா எழுந்து வர வேண்டாமா பிள்ளாய் பிள்ளாய் எழுந்திராயின உடனே எழுந்து வந்து என்ன பண்ணணும், சரி எழுந்திருக்க சொல்ற எழுந்து என்ன பண்ணணும், பேய் மூளை நஞ்சுண்டு கள்ளச்சகனங்கல ரெண்டு விஷயங்கள். கிருஷ்ணாவதாரத்தில் சின்ன குழந்தையா இருக்கச்சே பகவான் அவன் கண்ணன் செய்த லீலைகள் ரெண்டு விஷயத்த சொன்னான் ஆண்டாள். இதுல முதல்ல ஒரு ஏதோ ஒரு சில மாதங்கள் ஒரு மூணு மாசம் இருக்கலாம், மூணு மாசம் குழந்தையா இருக்கிற பொழுது இந்த குழந்தை சாதாரணமா அம்மா மடியில பால் விட்டுட்டு கழி விட்டு போவான், சொடுக்கு போட்டா கொஞ்சம் சிரிக்கும், அவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த அந்த காலத்துல சின்ன குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் சாகசமான ஒரு என்ன அமானுஷ்யமான ஒரு நிலை. இவன் என்ன பண்ணா கம்சன் கண்ணனை கொள்வதற்காக பல பல அசுரர்களை அனுப்புறான், ஆண்களும் சரி பெண்களும் சரி போறான். அங்க அதுக்கு அசிரியரை சொல்லிட்டு அப்புறம் யோகமாகிய சொல்லிருக்கான், இவனை கொல்ல வந்தவன் உயிரோடு இருக்கான் இங்க ஒன்று, இவனால
காராகிரகத்தை புறக்கச்சு இடம் மாறி போயிட்டு இருந்தாலும் இவனால கொல்ல முடியல. அதனால என்ன திட்டம் போட்டான், இவன் பிறந்த காலத்திற்கு சமமான காலத்திலே எங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் பிறந்திருக்கோ அதையெல்லாம் கொண்டுட்டுவானுட்டான். அப்படி இருக்கின்ற பொழுது ஒத்தி வந்தா ஒரு பெண்மணி, அவளுக்கு பேர் பூத்தனைன்னு பேரு. அவன் என்ன பண்ணினா நந்தபுரத்துக்கு வரா பாதி ராத்திரியில. பாதி ராத்திரில வந்தாலும் எப்படி வந்தாலும் ஜெய்சிங்கன் யாதவோ அப்படி தெரிஞ்சிருக்கிறதுல அற்புதமா அத சித்திரம் மாதிரி நமக்கு காண்பிக்கிறார். எப்படி வந்தா தெரியுமான்னா, பாதி ராத்திரில வந்தா நந்தபுரத்துக்கு வரும்போது தன்னை யசோத மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி யசோத மாதிரி வேஷத்துல வந்தான். ஏன் அப்படி வந்தான்னா, யசோத மாதிரி வேஷத்துல வந்தா குழந்தையான கண்ணன் வந்திருப்பது தன் தாயான யசோதை என்று நம்பிக்கொண்டு மடியில வந்து ஏறி உட்கார்ந்துப்பா, விஷங்கள் அந்த தாய்ப்பாறை இதை கூட்டி அதை கொல்லணுங்கிற திட்டத்தோடு வராது. திட்டங்கள்லாம் பேப்பர்ல ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு, பகவத் சங்கல்பம் சேர்ந்தா தான் திட்டம் நிறைவேறுங்கிறதான் மறந்துடுறோம். அங்கதான் கஷ்டம் எல்லாமே. இதை அனுபவிக்கிறார் பார்க்கணும் சுவாமி ஜெய்சிங் பார்க்கணும். கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கதாச்சித் அந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கிர காபி மாயாக நித்ரா பராஜீன நிஷீஜமேதே விரஜம் யசோதா கிருதினாபிமேஷோ. எப்படி போலான்னு பார்க்கணும். கதாச்சித் அந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கிள காபி மாயான்னு போட்டார் தரிசிகன். அவளை பத்தி என்ன அவள் வரலாறு ஜாதகம் நமக்கு வேணுமான், வந்தவள் தாய் உருவிலே வந்த பேய். அவ என்ன பண்ணா, அவள் விதூரத்துல வரா. அவ வரான்னா எப்படி வந்தான்னா, பாதி ராத்திரியில நந்த பிரஜத்துக்குள்ள யசோதரி வேஷத்துல வந்தா. அவ அங்க வரைச்சே இவர் என்ன பண்ணினார்னா, நீச்சைகள் கோபாலகிருஷ்ணன் அனுபவிக்கிறார். ஆம் நாயகந்தி ருதி தஸ்புரிநாதரோஷ்டம் ஆஸ்ராவிலே க்ஷணமனு க்ஷணமந்தகாசம் கோபாலம்பவ புஷம் குகநாஜனன்யா பிராணத்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். அவன் வெகு தூரத்துல வரும்போது இவன் என்ன பண்ணா, மல்லாத ஒரு ஆட்டை கடிச்சுண்டு, ஒரு பொய்யான ஒரு அழுக, ஒரு டிராப் ஜலம் கண்ணில் கீழே உழற, அழகத்துக்கு உண்டான ஆயத்தங்கள். அதே சமயத்துல முகத்துல ஒரு மந்தஹாசம், ரெண்டையும் பண்ணினானா கபட்டமா. என்ன அர்த்தம்னா, அவளை ஏமாத்துறதுக்கு முதல்ல அவ இவ எல்லாரும் ஏமாத்துறதா நினைச்சிட்டு இருக்கா. இவன் என்ன திட்டம் போட்டான், நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மந்தகாசத்தை காண்பிச்சா அந்த பூதனை யசோதின்னு அவளை நான் நம்பிட்டுதான் அவன் நினைச்சுப்பா அங்கிறதுக்காக. அப்படி அழுக எதுக்காகன்னா, ஏதோ பசியினால் அழுகிற மாதிரியும் உடனே அவள் அவசரமாக அந்த லஞ்சுகள் அந்த பாலை கொடுப்பாங்கிறதுக்காக இப்படி பண்றான். இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு, உட்கருத்து உண்டு. அவன் என்ன நினைச்சான், பகவான் அவ கொண்டா பூதனை கொண்டு வருது விஷமா இருந்தாலும் கிருஷ்ணார்பணம்னு எனக்காக கொண்டிருக்கான், அதை டிலே பண்ணிக்காம டிலே பண்ணாம வாங்கிக்கணும் துறையோடு இருக்கானா. இப்ப என்ன நம்ம மனசுல வரணும், விஷத்தை கொடுத்தாலே கிருஷ்ணார்பணம் கொடுக்கறது அவசரமா வாங்கிக்கிறது தயாரா இருக்கணும், நல்ல பொருளை கொடுத்தா எப்படி ஏத்துப்பான் அது மனசுல. அதுக்காக இவ என்ன பண்ணா, மடியிலே இந்த குழந்தையை கடத்தினா. இது சாதாரண குழந்தை மாதிரி நினைச்சிட்டு அந்த குழந்தைய மடியிலே கிடைத்து கொண்டு அந்த தாய்ப்பாதையிலே விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கா. இந்த விஷம் கலந்த பார்த்து அந்த குழந்தைக்கு ஊற்றா. இங்க பார்த்தோம்னா, இங்க பாகவதத்துல சுகபிரம ஒரு மாதிரி சொல்றார், ஹரிவம்சத்துல ஒரு மாதிரி இருக்கு, சுவாமி தேசிகன் யாதவாபியத்துல ஒரு மாதிரி இருக்கு. மூணையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்ப்போம். பாகவதத்துல சொல்லிச்சு என்ன சொன்னார்னா, இந்த குழந்தைக்கு அவ பூதனை அவ கொடுத்ததான அந்த பாலை பருகினான் கண்ணன். அந்த பாலோடு சேர்ந்து அவள் கொடுத்த விஷத்தையும் பருகினான், அதோடு அவளுடைய உயிரையும் பருகினான்.
இதோடு விட்டுடுத்து அவ்வளவுதான் பாகவதம் சைலண்ட். அதுக்கு மேல ஹரிவம்சத்துல ஒரு ஸ்டெப் ஃபர்தரா சொல்றான், குழந்தையான கண்ணன் என்ன பண்ணான், சர்வேஸ்வரன் சர்வைக்கன் எல்லாம் தெரிஞ்சவன், அதுக்காக என்ன பண்ணா இந்த பூதனை கொடுத்த பாதை பெறுகிறான், பூதனை கொடுத்த விஷத்தை பெறுகிறான், அவளுடைய உயிரியை சேர்த்து பெறுகிறான். அது மாத்திரம் இல்ல, அவள் தாய் உருவிலே வந்தா மாத்திரு பாவம் இல்லாட்டாலும் மாத்திரு ரூபத்துல வந்து மடியில கிடத்தி ஒரு தாய் போலே தனக்கு பால் ஊற்றினதுனாலே அவளுடைய மறுபிறவியும் சேர்த்து பருகிறான். சுவாமி தேசியன் இதை விட என்ன அழகுபடுத்தினார், அதாவது என்ன பண்ணா பூதனு கொடுத்த பாலை பறிக்கணா, பூதனு கொடுத்ததான விஷத்தை பறிக்கணா, பூதனையுடைய உயிரை பறிக்கணா, பூதனுடைய மறுபிரிவை பிறகுனா, அது பறிக்கல. இந்த அற்புதமான செயலை யாரெல்லாம் மனதாலே நினைக்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் மண்ணுலகிலே வந்து பிறந்து தாய்ப்பால் இருந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் அவருடைய மறுபிரிவையும் சேர்த்து பருகினான் தேசிகன். எத் அத்புதம் பகவதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ, எத் அத்புதம் பாவயதாம் ஜனானாம். அற்புதமான ஆச்சரியமான விஷயத்தை அப்பைய தீட்சிதர்னு உத்தர் நல்ல அத்வைத்தியவர், ஆனா கிருஷ்ணனிடத்துல ஈடுபாடு உள்ளவர், அழகா ஒரு கருத்து ஒன்று சொன்னார். சாதாரணமா உலகத்துல என்ன வழக்கம்னா, யாரோடையா நட்பு வச்சிருந்தேன்னா, யார யாரும் ஸ்நேகம் பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அவற்றில் ஏதான காரியமாகணும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுமா உலகத்துல வழக்கம். ஏதான ஒரு பெரிய ஜவுளி கடைக்காரனோட அவரோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா அவ கடைக்கு போனா ஏதாவது கிரெடிட்ல அப்பப்ப ஏதாவது உனக்கு துணிகள் வாங்கிக்கலாம், கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பா, மளிகை கடைக்கார்ட்ட போனா மளிகை சாமான் கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா சௌரியங்கிற மாதிரி நான் ஒரு இடையன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன். எதுக்காகனா நிறைய பால் கிடைக்கும்னு. இந்த இடையன்ட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது பலன் என்ன ஆச்சுன்னா, எனக்கு நார்மலா கிடைக்கிற தாய்ப்பாலும் கிடைக்காம போயிடுத்துனார். என்ன அர்த்தம்னா, இந்த இடையன்னு சொன்னது கிருஷ்ணனை, கிருஷ்ணனுக்கு இவர் பக்தி செலுத்த ஆரம்பிச்சதும் மறுபிறவி இல்லாமல் அடிச்சுடுறாங்கிறத அவட அழகா ரசமா குருசேகர் ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அமிர்தமயமா அம்மா அவனுடைய தண்ணியம் இருக்கு, அமிர்தம் மாதிரி ஒரு பால், அதை போய் சாப்பிடாம இவ வந்து பேய் கொண்டு பேயாவத்தி வந்து விஷத்தை கொண்டு கொடுத்தா அதை போய் சாப்பிட்டான். அதனால என்ன ஆகுதுன்னா, ஊர்ல இருக்கிறவாள்னா பைத்தியம்னா சொல்லுவான், நான் தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று பேய் முளை வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்தன் என்று பிறர் பேச நின்றா. எல்லா ஆழ்வாரும் அதாவது இந்த பூத்தனா சம்ஹாரம் சமாச்சாரம் பாடாத ஆழ்வார்களே கிடையாது. நிறைய எல்லா ஆழ்வாரும் அனுபவிக்கிறான். அந்த ஆழ்வாருடைய அனுபவங்கள் தான் அடுத்தாப்புல மேல பார்க்க போறோம். நாம தமிழ பாகவதத்தை எழுதினார் வரதராஜதாசன் ஒருத்தர், அவர் அழகான ஒரு கருத்து சொன்னார், இந்த பூதனை வடியில படுத்திருந்தானோ பகவான், அப்ப என்ன பண்ணலாம்னா கண்ணா மூடி விட்டானா. ஏண்டா கண்ணா மூடினான்னா, ஏன்னா தன் கண்ணு திருஷ்டிப்பட்டா இவன் மாயை வந்திருக்கா, அவன் மாயை போயிடும், அப்புறம் அவளை சமகாரம் பண்ண முடியாதுன்னு கண்ணை மூடினான். பல அர்த்தங்கள் சொல்றார். கண்ணை மூடினதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சிசுகத்தி பண்றதுக்கு தயாராக முகத்தை விழிக்க இஷ்டம் இல்லாமல் கண்ணை மூடினானோ, அல்லது கண்ணை மூடினா என்ன காரணம், என்னடா அது கிருஷ்ணாவதாரம் பண்ணா நிறைய வெண்ணெய் பால் தயிர் சாப்பிடலாம்னு நினைச்சா விஷத்தை சாப்பிட வேண்டி இருக்கு, என்ன கஷ்டம்னு கண்ணை மூடினானோ, அல்லது கண்ணை ஏன் மூடினான்னா உலகம் உண்ட பெருவாயான்னு தன் வயிற்றுக்குள்ளே அத்தனை ஜீவராசிகளும் வச்சுட்டு இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற கண்ணை திருப்பி உட்பகத்துல பார்த்து இந்த விஷத்தினால அவர்களுக்கு வேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக கண்ணை உட்புறமாக திருப்பி கொண்டானோ, இப்படி எல்லாம் பல பல அனுபவங்கள்ல அவர் சொல்றார். அப்படி அவன் மாயை மாயன் மாமாயன் மா என்ன பண்ணான்னா, அந்த பூதனையை சமகாரம் பண்ணது எப்படின்னா, அடுத்து அப்படியே கீழே பிராணம் போய் விழுறானா,
அடுத்த நாள் காலத்தால பார்த்தா ஒரு பெரிய சரீரத்தோடு கீழே விழுந்திருக்கான். ஒரு பெரிய சுழற்காற்று புயல் காற்று மரங்கள்லாம் விழுந்தா அதெல்லாம் வெட்டி கலையெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்துற மாதிரி இவளை எப்படி கை காலெல்லாம் வெட்டி நெருப்புல வச்சா நல்ல சாம்பிராணி வாசனை குப்பனி வாசனை அடிச்சதுன்னா அப்படி என்ன பகவானுடைய ஸ்பர்சத்தினாலே அவளுக்கு பெருமை. அப்படி தூதனை இவன் அடிச்ச வழியில் அதுதான் சொல்றாள், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கலக்கழிய கால வச்சுங்கிற பதத்திற்கு பேய்முலை நஞ்சுண்டுக்க இன்னும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் அனுபவிக்க வேண்டிய தாக்கி இருக்கின்றது. அதற்கப்புறம் கள்ளச்சகலம் கலக்கழிய கால வச்சு வெள்ளத்தருவில் திருவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து என்ற அந்த பதங்களுக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்தினை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரும் கேட்ட எல்லோருக்கும் எங்கிருந்து கேட்டிருந்தாலும் என்ன அந்த ஆண்டாளுடையதான சங்க தமிழ் மாலை அபரிமிதமான வேதம் அனைத்துக்கும் வித்து வேத உபபிரமணமான ராமாயணம் மாதிரி வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த சங்க தமிழ் மாலை சிரவணம் என்ன எல்லாருக்கும் எல்லாவித நலன்களையும் ஆண்டாள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலாஜாருகள் அங்கி சாந்திரவாத்து அலகமரிகிதாபிஷ்டிராகிருஷ்ணநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷா ஓம் ப்ராஹ்மணே சுபம் அஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.